ஹாய் everyone, இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது எதுக்காகனா இன்றைக்கி நம்ம சேனலில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் சத்தியமாக இதுக்கு நான் மட்டும் காரணம்னு சொல்லவே முடியாது இதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் அப்புறம் நீங்கள் மட்டும் தான் நீங்கள் கொடுத்த லவ் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமான நாள்னு கூட சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம் என்னடா எல்லாரும் ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கோடி கணக்குல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு பேசுகிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனால் வெறும் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுனால இவன் இவ்வளோ சந்தோஷப்படுறான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போதிக்கு எனக்கு கடிச்சிருக்க இந்த நூறு பேர் தான் லட்ச கணக்காகவும் கோடி கணக்காகவோ எனக்கு தெரியுது உங்களோட இந்த சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக எடுத்துன்னு வர முடியும்னு நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் சரி இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம் நான் இப்போ சொல்ல போகிறது உங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் லேக்கு வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த லேக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க நீங்கள் போகும்போது ரொம்பவுமே பிரகாசமாக இருக்க சூரியனையும் ஒரு மிருதுவான கத்தியும் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போயினே இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கு ரொம்பவுமே அழகான ஒரு ப்ளூ கலரில் லேக் தெரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளூ கலர்ல இல்லை அங்கே ரொம்பவுமே அழகான ஒரு பிங்க் கலர்ல இருக்க லேக்கை பார்க்குறீங்க என்னது ஏதோ தப்பா இருக்கு பிங்க் கலர் லேக்கா ஆமாங்க உண்மையாவே பிங்க் கலர் லேக் இருக்கு ஆஸ்திரேலியால வெஸ்டர்ன் கோஸ்ட்ல பசுமையா இருக்க ஒரு ஐஸ்லாண்ட் கிட்ட தான் இந்த பிங்க் கலர் லேக் இருக்குது இந்த லேக்கை பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் ரொம்பவுமே அழகாவும் இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்ற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த லேக்கோட பேர் என்னன்னா இல்லியர் லேக்னு சொல்றாங்க என்ன பிங்க் கலரில் லேக் இருக்கா அப்போனா அந்த லேக் ஃபுல்லா பிங்க் கலரில் தண்ணி இருக்குமா ஆமாங்க அந்த லேக் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் தான் தண்ணி இருக்கும் இவ்வளோ எதுக்கு நம்ம பூமிக்கு முதல் முதலாக இருந்த கலர் பிங்க் தான் மோர் தென் ஒன் பில்லியன் இயருக்கு முன்னாடி நம்ம பூமியோட உண்மையான கலர் பிங்க் தான்னு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க சரி இந்த இல்லியர் லேக்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் லேக் எப்படி பிங்க் கலர்ல இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய வருஷமா இந்த லேக் எப்படி பிங்க் கலராக இருக்குன்னு ரொம்பவுமே மிஸ்ட்ரியாவே இருந்துன்னு வந்துச்சான் பட் இந்த லேக்கான மிஸ்ட்ரியை ஃபைனலாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆலோபாக்டீரியான்னு சொல்லப்படுற ஒரு விதமான நுண்ணுயிரும் ஒரு விதமான பாசைன்னு சொல்லப்படுற டன் எலியலா சலைன் அதாவது உப்பு நிறைஞ்சிருக்க பாசையும் கரோசனாய்டு ரெட் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான தாவரமும் அப்புறம் முதல்ல பார்த்த இந்த ஆர்கானிசம் அதாவது நுண்ணுயிர்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து கலந்ததுனால இந்த லேக் பிங்க் கலரில் ஆச்சுன்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவே பிங்க் கலரில் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட இப்போது இந்த லேக்ஸை பற்றின சில ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த லேக்கில் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் உயிர் வாழ் தான் எந்த ஒரு மீன் வகையும் இந்த லேக்கில் உயிர் வாழ்றது இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த லேக்கோட கலர் பெர்மனெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது இந்த லேக் எப்போவுமே பிங்க் கலராகவே இருக்கணும் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இந்த லேக்கில் நம்மளால் ஸ்விம் பண்ணக்கூட முடியுமா ஆனால் ஸ்விம் பண்ணுறதுனால இந்த இயற்கை அழகை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போய்டுன்றதுக்காக ஸ்விம் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுன்னு சொல்லிட்டு யாரோ அங்கே ஸ்விம் பண்ணுறது இல்லையா இந்த பிங்க் கலரில் இருக்க இல்லியர் லேக் சொல்லப்படுறது இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு மிக சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்றைக்கோ இருந்துன்னு வருது இன்றைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறவங்க இன்னைக்கு நிறையா பேர் இருக்காங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களில் எத்தனை பேர் இந்த லேக்கை பார்க்கணுன்னு ரொம்பவுமே ஆசைப்படுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இதை இதை நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்